அதிமுக தலைமையகத்தில் பொன்விழா ஆண்டு உற்சாகத்துடன் கொண்டாட்டம். பன்னீர்செல்வம், பழனிசாமி அதிமுக கொடியை ஏற்றி வைத்தனர். எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் அதிமுக கொடியை ஏற்றினார் சசிகலா. அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா என்று கல்வெட்டும் திறப்பு. சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 31 காசுகள் அதிகரித்து 103 தாண்டியது. டீசலும் லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 99 ரூபாயை நெருங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. கொரோனாவுக்கு பின்னர் பெட்ரோல் 15%, டீசல் 10% வரை பயன்பாடு அதிகரிப்பு. விலை உயர்வு குறித்து பேசப்போவதில்லை என்ற ஒன்றிய அமைச்சரின் கருத்தால் சர்ச்சை. கேரளாவை புரட்டி போட்ட கனமழை பெருவெள்ளம். குடியிருப்புகள், சாலைகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் தவிப்பு. இடுக்கி, கோட்டயம் மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 9 பேர் உயிரிழப்பு, 15 பேரை காணவில்லை. வெள்ளம் பாதித்த இடங்களில் மீட்பு பணிகள் தீவிரம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் நீடிக்கும் கனமழை. குமரி, தென்காசி உள்பட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரியில் 2 நாட்களாக வெளுத்து வாங்கிய கனமழையால் நிரம்பிய அணைகள். திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர். குமரியில் நீடிக்கும் கனமழையால் சாலைகள், தரைப்பாலங்களை மூழ்கடித்து ஓடும் தண்ணீர். குடியிருப்புகள், விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. தென்காசியில் தொடரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சிற்றாறு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர் பத்திரமாக மீட்பு. இந்தியாவில் தினசரி கொரோனா தொற்று 15,000 கீழாக குறைந்தது. 24 மணி நேரத்தில் 14,146 பேருக்கு தொற்று, 144 பேர் உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கிராமத்தில் ஊடுருவிய வினோத வண்டுகள். பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தும் வண்டுகள் இறக்காததால் மக்கள் அச்சம். புரட்டாசி சனிக்கிழமைகள் முடிந்ததால் மீன் சந்தையில் குவிந்த அசைவ பிரியர்கள். சென்னை காசிமேடு சந்தையில் மீன்களின் விலை கணிசமாக உயர்வு. தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட பாஜக பிரமுகர் கல்யாணராமன் கைது. 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. பட்டினி நாடுகளின் பட்டியல் கருத்து கணிப்பு முடிவு அல்ல.
ஒன்றிய அரசின் எதிர்ப்புக்கு ஜெர்மனி நிறுவனம் பதில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.